ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசிக்கப் போகிற மகான் ரொம்ப நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச மகான் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலை அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேரும் தரிசனம் பண்ண வேண்டிய மிகப்பெரிய சிவத்தலம். இங்கே என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மலையே ஈசனாக வணங்கப்படுகிறார். அதனால தான் அங்கே கிரிவலம் ரொம்ப சிறப்பு. அங்கே கிரிவலம் வருகிற போது அங்கே நமக்கு கிடைக்கிற ஆகர்ஷண சக்தி, நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, அது நமக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிரிவலம் போகிறோம். அந்த திருவண்ணாமலையை தங்களது நிரந்தரமான இடமாக கொண்டு எண்ணற்ற மகான்கள் இடம்பெயர்ந்தார்கள். பீகார்லேருந்து யார் வந்து உட்கார்ந்தா, யோகிராம் சுரத்குமார். திருச்சுழியில் இருந்து ரமண பகவன் வந்தார். அதேபோல் காஞ்சிபுரத்தில் வளர்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்தார். வரதராஜன் மரகதம் அம்மையார் அற்புதமான குழந்தையை பெற்றெடுத்த பெரும் பேறு பெற்ற பெற்றோர்கள் இவர் ரெண்டு பேர். இந்த குழந்தை வளர்கிற போதே, யார் சேஷாத்ரி வளர்கிற போதே, இந்த குழந்தைக்கு பக்தி கதைகளை சொல்லி பக்தி சிந்தனைகளை விதைச்சி வளர்க்க ஆரம்பித்தார். இந்த குழந்தை என்ன பண்ணுவோம், வீட்டில் தங்களோட வீட்டில் இருக்கும்போது சுவாமி சின்ன சின்ன பொம்மைகள் வச்சு அலங்காரம் பண்ணுறது, அந்த பொம்மைகளுக்கு ஒரு விதமான அலங்காரங்கள் செய்து ஆனந்தப்படுவது, இது இந்த குழந்தைக்கு ஒரு வாடிக்கை. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள்லாம் பொம்மை தான், சுவாமி பொம்மையை தான் கொடுப்பாங்க. இப்போ தான் எல்லாமே மாறி இருக்கு, காரை கொடுக்கறது, மோட்டாரை கொடுக்கறது, பிளேனை கொடுக்கறதெல்லாம். இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த குழந்தைகள் ஒரு சுவாமி பொம்மையை வச்சு தான் வளர்ந்தார்கள். அதுபோல் அந்த காலம் இது. இவர் சிறுவனாக இருக்கிற போது, அதாவது ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற போது, இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆன்மீக கதைகளை சொல்கிறது, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேஷாத்ரியை கையை பிடிச்சி கூட்டிட்டு மரகதம் அம்மையார் கோவிலுக்கு போகிறாங்க. பெரிய பெரிய கோவில் வாசலில் பார்த்தோம், அந்த கோவில் வீதிகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும். அதில் ஒருத்தர் கிருஷ்ணன் பொம்மையை வச்சுண்டு ஒரு கடை போட்டிருக்கார். சும்மா ஒன்று ரெண்டு பொம்மை இல்லை, பல நூறு கணக்கான பொம்மைகள், கிருஷ்ணன் பொம்மை தான், எல்லாமே கிருஷ்ணன் பொம்மை வச்சுட்டு வியாபாரத்தை அப்போ தான் ஆரம்பிக்கிற கடையை போட்டிருக்கார். கிருஷ்ணன் பொம்மை வாங்கலையோ, கிருஷ்ணன் பொம்மை வாங்கலையோன்னு குரல் கொடுத்துட்டுருக்கார். இந்த கோவிலுக்கு போகிறவங்களும் சரி, தரிசனம் முடிச்சுட்டு வர்றவங்களும் சரி, யாருமே கிருஷ்ணன் பொம்மையை வாங்கலை, யாருமே வரல இவரோட கடைக்கு. என்னடா பூனியாகலைன்னு பார்த்துட்டுருக்கார் அந்த வியாபாரி. அப்போ தான் இந்த இடத்தை கடந்து செல்கிறார் சிறுவனான சேஷாத்ரியும் அவ அம்மாவும். இந்த பொம்மையை பார்த்த உடனே சேஷாத்ரிக்கு ஒரு ஆசை, குழந்தை இல்லையா, சிறுவன் இல்லையா, சின்ன வயசு இல்லையா, நம்ம எத்தனையோ பொம்மை வச்சுட்டுருக்கோமே, அலங்காரம் பண்ணுறோம், ஆனந்தப்படுறோம், இந்த பொம்மையை நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த குழந்தை மனசு ஏங்கிறது. அப்படியே நின்று பார்க்கறது இந்த வியாபாரி உடனே பார்க்குறார், யாரோ ஒரு அம்மாவும் பிள்ளையுமா இருக்காளே, இவளை பிடிச்சா நம்மக்கிட்ட ஒரு போனி ஆகிடும், ஒரு பொம்மையை வாங்கிடுவா, அம்மா வாங்கம்மா வாங்கம்மா அப்படிங்கிறார். இந்த குழந்தை என்ன பண்ணுறது, மெல்ல ஓடி வருது. அம்மா குழந்தை கையை பிடிச்சி இழுக்கிற, வேணாம் வேணாம் நம்ம கோவிலுக்கு போவோம், இதெல்லாம் பொம்மையெல்லாம் வேண்டாம், உன்ட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் அந்த வியாபாரி, அம்மா வாங்கம்மா, ரொம்ப கம்மியான விலையில் தரேன், நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ வாங்கிக்கிற, வாங்கம்மா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறார். அம்மா வரவழ இல்லையோ, குழந்தை வந்து கொடுத்து முதல்ல வந்துட்டு ஒரு கிருஷ்ண பொம்மையை பார்க்கறது, அத்தனை கிருஷ்ண பொம்மையில் ஒரு பொம்மையை தானாக எடுக்கிறது சேஷாத்ரி. தானாக எடுத்துட்ட உடனே அம்மா சொல்கிறா, பொம்மையை வச்சுடு, காசெல்லாம் இல்லை இப்போ கொடுக்க முடியாது, நீ பொம்மையை வச்சுடு அப்படிங்கிற. இந்த வியாபாரி பார்க்குறார், அம்மா குழந்தை ஆசைப்பட்டு எடுத்திருக்குமா,
நீங்கள் காசு கொடுக்க வேணாம்மா, குழந்தையோட ஆசை. அந்த கிருஷ்ணன் அந்த குழந்தைகிட்ட போகணுன்ருக்கு. பரவாயில்லம்மா, நீங்கள் வச்சுக்கோங்கம்மா, நீங்கள் குழந்தை கூட்டு கோயிலுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் வியாபாரி. எப்படி காசு கொடுக்காமல் ஒரு பொருளை வாங்கிறது இல்லையா? காசு கொடுக்காமல் ஒரு பொருள் நம்ம எங்கேயும் வாங்கக்கூடாது, அது முறை இல்லை, தர்மமும் இல்லை. அது இந்த அம்மா ஆணை மட்டும் இல்லை, இல்லை நான் உனக்கு அப்புறம் தரேன், இந்த பொம்மையை வச்சுக்கோ நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். கடைக்காரர் விடலை வியாபாரி. இல்லைம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா அனுப்பிச்சுட்டு. சேஷாத்ரி என்ன பண்ணுறார், இந்த கிருஷ்ணன் பொம்மையை வச்சுன்னு கோயிலுக்கு போயிட்டார். அம்மாவும் பிள்ளையும் போயாச்சு. இவன் நகர்ந்த மறுகணம் இந்த கடையை நோக்கி பல பேர் வந்திருக்கா. இந்த கிருஷ்ண பொம்மை வேணும், இந்த கிருஷ்ண பொம்மை வேணும், ஆளாளுக்கு போட்டி போட்டுண்டு ஒன்று எடுத்து திடீர்னு எப்படி இத்தனை பேர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்கன்னு அந்த வியாபாரிக்கு ஆச்சரியம். அப்போ தான் தோன்றது, ஆஹா, இந்த குழந்தையோட அம்மா வந்தாங்களே, அந்த குழந்தை ஒரு பொம்மையை கையில் எடுத்ததே, அந்த ராசி தான் இத்தனை பொம்மையும் இங்கேருந்து வியாபாரமாயிருக்குன்னு மொத்த கடையும் வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டார். அத்தனை 100 பொம்மைகளும் வியாபாரமாகிவிட்டன. இப்போ தரிசனம் முடிஞ்சு திரும்பி வர இந்த வியாபாரி எதிர்பார்த்துட்டே இருக்கார், இந்த அம்மாவையும் பிள்ளையும் பார்க்குறோன்னு. வந்த உடனே இந்த அம்மாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு, உங்கள் பிள்ளை எடுத்த நேரம் பார்த்தீங்களா, என்னோடய கடையில் அத்தனை பொம்மையும் போயிடுச்சும்மா. இந்த குழந்தையோட கை சாதாரண கை இல்லை, தங்கக்கை அப்படின்னு வியாபாரி சொல்லி, அதன் பிறகு சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவர் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு திருவண்ணாமலையில் இருக்கிற கடைக்காரர்கள் வியாபாரிகள் அத்தனை பேருமே இவர் எப்போ தங்களோட கடைக்குள்ளே வருவார் வருவார் அப்படின்னு ஆவலாக பார்த்துட்டுருப்பாளாம். ஒரு மளிகை கடைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற தோரம்பருப்பு மூட்டையிலேருந்து அப்படி தோரம்பருப்பு எடுத்து அப்படி ரோட்டில் வீசுவாராம். நம்ம தானே ஒரு கடைக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற ஒரு பருப்பு எடுத்து இப்படி ரோட்டில் வீசணுன்னா பிடிச்சி நொங்கி எடுத்துடுவார் கடைக்காரர், போலீஸில் கொடுத்துடுவார். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் இதே காரியத்தை பண்ணினார்னா அங்கே இருக்கிற கடைக்காரர்கள் அத்தனை பேருமே அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆஹா, இன்றைக்கி தோரம்பருப்பு எடுத்து இறச்சிட்டாரு, இந்த தோரம்பருப்பு மூட்டை இன்றைக்கி காலியாகிடும் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களாம். அவர் இறச்சிட்டு போன மறுகணம் அந்த மூட்டை கொஞ்சம் நேரத்தில் காலியாகிடுமா. ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் ஏதானு ஒரு இட்லி எடுத்து இப்படி தூக்கி போட்டார்னா அன்றைக்கி இட்லி அமோகமான வியாபாரம். திருவண்ணாமலையில் இருக்கிற அத்தனை கடைக்காரர்களும் இந்த சுவாமிகள் நம்ம கடைக்கு வரமாட்டாங்களா, நம்ம கடையில் இருக்கிற பொருள் எடுத்து போட மாட்டாங்களா அப்படின்னு காத்துருப்பாங்களாம். தங்கக்கை சேஷாத்ரிங்கிறது சாதாரணம் இல்லை. திருவண்ணாமலையில் ரமண பகவானும் சேஷாத்ரி சுவாமிகளும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். 1870 சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்தது, 1929 சேஷாத்ரி சுவாமிகளோட சித்தி. சேஷாத்ரி சுவாமிகள் ரமண பகவானை கண்டுபிடிச்சார். எங்கே கண்டுபிடிச்சார், திருச்சுழியிலேருந்து மதுரைக்கு வந்து மதுரையில் பல காலம் தங்கியிருந்து மதுரையிலேருந்து ரயிலில் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்தவர் ரமண பகவான். இந்த திருவண்ணாமலைக்கு வந்தவுடனே அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணி முடித்த பிறகு இங்கே இருக்கிற பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதிக்குள்ளே போயிட்டு கடும் தவம் இருந்தார். சந்நிதி விட்டு வெளியில் வரல. அந்த பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதி முழுக்க செடி கொடிகள் மண்டி, புதர்கள் மண்டி, யாருமே போக முடியாமல் காணப்பட்டது. சில சிறுவர்களாக என்ன பண்ணுவா, எதையான கல்லுகளில் தூக்கி உள்ளே போடுவாளாம். உள்ளே ஒருத்தர் உட்கார்ந்து தவம் பண்ணின்னு இருக்கா ஒரு சிறுவன், அவனுக்கு தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக தூக்கி போடுவாளாம். இதை கண்டுபிடிச்சு இந்த சேஷாத்ரி சுவாமிகள் தான் ரமணரை வெளியில் கொண்டு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்பேற்பட்ட ரமண பகவான் சேஷாத்ரி சுவாமிகள் சித்தியானவுடனே அவருக்கு நடக்கிற கடைசி காரியங்கள் இருக்கு இல்லையா, வந்து கலந்துண்டாராம். ரமண பகவான் கலந்துண்டாராம். இந்த சேஷாத்ரி சுவாமிகளை காமகோடி வம்சம் என்று சொல்வார்கள். அந்த காமாட்சியே சாட்சாத் சேஷாத்ரி சுவாமிகளாக அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.